திமுகவின் தலைவர் ஜி கே வாசனை நேரில் சந்தித்து பேசி வருகிறார். கடந்த கால் மணி நேரமாக இந்த சந்திப்பு என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாளை என் மண் என் மக்கள் நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். இந்த கூட்டத்தில் தமாக கலந்து கொள்ளும் என ஜி கே வாசன் அறிவித்திருக்கிறார். நேற்று பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தமாக தலைவரை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுப்பதற்காக நேரில் வந்து அழைப்பு விடுவதற்காக வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் மாநில காங்கிரஸ் சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் பாஜக கூட்டணியில் தலைமையில் போட்டியிடும் தமாக இன்னும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது உள்ளிட்ட அந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை எதுவும் வெளியிடவில்லை. குறிப்பாக இந்த கூட்டணி இன்னும் சில நாட்களில் இறுதி பெறும். இறுதி பெற்ற பிறகு எத்தனை தொகுதிகளில் போட்டி, எந்தெந்த இடங்களில் போட்டி என்பது தொடர்பாக மற்ற கூட்டணி கட்சிகள் இணைந்த பிறகு அவர்களுடனும் கலந்து ஆலோசித்த பின் இறுதி முடிவு என்பது எட்டப்படும். அதன் பிறகு அந்த அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று ஜி கே வாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக ஜி கே வாசன் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அண்ணாமலையுடன் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயம், பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக ஜி கே வாசன் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரை சந்தித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.